வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் முருங்கைக்கீரையை அறுவடை பண்ணி நல்லா சுவையாக பச்சையாக இருக்க கீரை சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வளர்த்து முருங்கைக்கீரையை வளர்த்து பயன்படுங்க. பாருங்கள், முருங்கைக்கீரை பக்கத்துலேயே பாருங்கள் எப்படி வருது. பாருங்கள், நம்ம அவரைக்காய் சீசன் ஸ்டார்டிங் எப்படி இருக்கு பாருங்கள். அவரைக்காய் சரி எப்படி படர்ந்து போகுது பாருங்கள். ஒன்றும் பண்ண தேவையில்லை, டெய்லி ஒரு 4 லிட்டர் 5 லிட்ரு நீங்கள் கை கழுவுற தண்ணியை ஊற்றினா போதும். எப்படி படர்ந்து போகுது பாருங்கள். காய்கள் எக்கச்சக்கமாக இருக்குது, அறுவடை பண்ணலாம். பூசணியெல்லாம் ஓஞ்சிருச்சுங்க, பூசணியெல்லாம் ஓஞ்சிருச்சு, ஒரு 40 காய் காய்ச்சிச்சு. சரிங்களா, நல்ல பூ வைக்கிது. இப்போ தான் பாருங்கள் எப்படி படர்ந்து போகுது பாருங்கள். சரி அருமையாக இருக்குது, காய்கறி பாருங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. அழகாக இருக்கு பாருங்கள் பூ. ரெண்டு தடவை பறித்து சாம்பாரும் வச்சாச்சு. இது மட்டும் இல்லை நண்பர்களே, இன்னும் பாருங்கள் நம்ம வீட்டில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள் கொய்யாப்பழம் பழுக்க போகுது. கொய்யாப்பழம் கிட்டத்தட்ட ஒரு 20 காய் இருக்குது நம்மகிட்ட. சின்ன சின்ன பிஞ்சாக இருக்குது, எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் மரம். சுரக்கா அப்போ தான் பிஞ்சு வைக்குது, ஒரு சில பிஞ்சு. இப்படி ஒரு காய் பாருங்கள் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இங்கே ஒரு காய் பாருங்கள், இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பிஞ்சாக வருது, நிறையா வருது. காயும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு தக்காளி, தெரியுதுங்களா பாருங்கள். எல்லாம் வீணாக போனால் ஒரு பேப்பரையும் விடுறது கிடையாது. எதுவுமே மண்ணெல்லாம் போடுறதில்லைங்க, நம்ம அந்த கொய்யாப்பழ கழிவு இது தான் போட்டிருக்கு. இலை தலைகள், வீட்டில் கிடைக்கிற முட்டைத்தொளி, டீத்தூள் இதாங்க போட்டிருக்கோம். பாருங்கள் காயெல்லாம் பல பிஞ்சுகள் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் மிளகாய் பாருங்கள், மிளகாய் ஒரு 50 மிளகாய் பிடிக்கிட்டேன். இந்த மிளகாய் எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ செழிப்பாக இருக்கணும். பாருங்கள் நண்பர்களே, ஒரு பீக்கங்காய் செடி இப்படி போகுது பாருங்கள். ஒரு கருவேப்பிலை செடியை ஊண்டி வச்சேன், அதுவும் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம சந்தையில் வாங்குகிற அந்த ஒரு தண்டை தான் ஊண்டி வச்சேன். தக்காளி காய்களை பாருங்கள் கொத்து கொத்தாக வர ஆரம்பிச்சிருச்சு. இத்தனை காய்களும் பாருங்கள், எவ்வளவு காய்கள் பாருங்கள். பார்த்த நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளவு காய்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 காய்கள் இருக்கு. இந்த ஒரு பானையில் தான், உடஞ்சி போன பானையில் தான் வச்சுருக்கேன். இதிலே ஒரு மிளகு தக்காளி செடியும் வருது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தேவையில்லாத உடஞ்சி போன பொருட்களை பாலித்தீன் கவரில் போட்டு பயன்படுங்க நண்பர்களே. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.